ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஷின்சான் ஸ்பெஷல் எபிசோட் தான். இந்த எபிசோடில் நம்ம தலைவனும் கோலாவாக இருப்பான், அதனால் எபிசோடும் கோலாகலமாக இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப்புட்டாக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஷின்சனோட வீடை தான் காட்டுறாங்க. மணி கரெக்டாக 8 அலாரம் அடிக்குமா, உடனே மிக்ஸியும் ஹாரி எழுந்துருங்க, ஷின்சன் எழுந்துருன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே எழுப்பி விடுவாங்க. எழுந்த கையோட பல்லு கூட தேய்க்காம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடுவாங்க. இப்போ இவங்க கோலாவாக இருக்கிறதுனால இலை செடி கொடி இந்த மாதிரி விஷயத்த தான் சாப்பிடுவாங்க. ஹாரியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு வரண்டே கோலா மூஞ்சி மிக்ஸின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுவார். இப்போ நம்ம தலைவன் மட்டும் மெல்லாமல் உட்காந்து மின்னுட்டு இருப்பானா, உடனே மிக்ஸியும் ஷின்சான் இந்த மாதிரி ஆடி செஞ்சு அமாவாசை வர வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா ஸ்கூல் பஸ் போயிடும்வாங்க. இவங்க சொல்லி வாயை மூடலை, பாம் பாம்னு ஒரு சத்தம், ஸ்கூல் பஸ் வந்துடுச்சு. உடனே நம்ம தலைவன் எனக்கும் டாய்லெட் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போயிடுவான். உடனே மிக்ஸியும் பஸ் டிரைவர் கிட்ட போயிட்டு மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு பஸ் அனுப்பி விட்டுருவாங்க. இப்போ மிக்ஸியும் வாசல்ல தலையை தொங்க போட்டுட்டு நிக்க கசாமாவோட அம்மா கங்காரு குதிச்சு குதிச்சு ஓடி வருவாங்க. மிக்ஸி கிட்ட வந்துட்டு எங்க ஷின்சன் போயிட்டானான்னு கேட்பாங்க. உடனே மிக்ஸியும் ஷின்சன் பாத்ரூமுக்குள்ள போயிட்டு இருக்கான்றத நான் எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஷின்சனை கதவை திறந்து வெளியே வந்துட்டு அப்பாட இப்பதான்ப்பா கண்ணு பளிச்சுன்னு தெரியுதுன்னு இப்ப கசாமா அம்மாவும் ஹே ஷின்சு என்ன பண்ணி பஸ் விட்டுட்டியான்னு கேட்பாங்க. உடனே ஷின்சனும் இல்ல இல்ல பஸ் தான் என்ன விட்டுடுச்சுன்னு. உடனே கசாமால நீ மனுஷனா இருந்தாலும் சரி மிருகமா இருந்தாலும் சரி வாய் மட்டும் குறையாதடான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். உடனே ஷின்சானும் ஏன்பா கசாமா நீ என்னப்பா அம்மா இடுப்புல ஏறி உட்காந்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்பான். உடனே கசாமாவும் டே இது கங்காரு பேக்டா குட்டிலாம் இங்கே தான் இருக்கணுமா. உடனே ஷின்சானும் அப்போ எனக்கும் இடம் விடு நானும் வரேன் சொல்லிட்டு நம்ம தலைவனும் ஏறி உக்காந்துப்பானா. உடனே கசாமாவும் மரியாதையாக இறங்கடா கோலா இல்லைன்னா உனக்கு கொண்டுடுவோண்டான்னு சொல்லிட்டு கத்துவான். உடனே கசாமாவும் கூல் படிஸ் ஏமா மிக்ஸி நானே இவங்களை ஸ்கூலில் விட்டுறேன்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து பசங்களை கூட்டிகிட்டு போவாங்க. போகிற வழியில் லேடிஸ் அனிமல்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம தலைவனும் அக்கா நல்லா இருக்கீங்களா, அக்கா புள்ளி வச்சாக்கா நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கையாட்டிகிட்டு இருப்பானா. உடனே கசாமாவும் கொஞ்சம் ஆடாம தான் வாயண்டான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். அடுத்து கசாமாவோட அம்மாவும் இவங்களை ஸ்கூல் கேட் கிட்டே இறக்கி விட்டுட்டு வீட்டுக்கு போகும்போது உங்களை கூட்டிகிட்டு போக வரேன்வாங்க. உடனே ஷின்சானும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்மா. உடனே கசாமாவும் அவங்க என்ன கூட்டிகிட்டு போக வரேன்னாங்க, மரியாதையாக நீ ஸ்கூல் பஸ்ஸில் போடான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். இப்போ கசாமா ஷின்சான்னு ஒரு குரல் திரும்பி பார்த்தா நம்ம மசாவு ஷின்சானும் கிட்டே போயிட்டு மசோ ஓம்பட் வணக்கம் பான்மா. உடனே கசாமாவும் வணக்கம் மசாவு வணக்கம் போச்சானுமா. இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்க கீ கீன்னு ஒரு சத்தம், மசாவும் அங்கே பாருங்க டாஸ்மேனியன் டெவில் நேனி காலையிலேருந்து ரொம்ப கோபமாக இருக்கா, யாரும் நேனிக்கிட்ட போகாதீங்கன்னுமா, எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை தான் நம்ம தலைவன் பண்ணுவான். நேராக நேனிக்கிட்ட போயிட்டு என்னம்மா நேனி காலையிலேருந்து ரொம்ப கடுப்பாக இருக்கப்பில் உன்னோட கோவம் தெளிய என்னோட முடியை தொட்டுப்பார் நல்லா சாஃப்டாக அடர்த்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு பேக்கை காட்டுவானா. உடனே நேனியும் ஷின்சானோட முடியை தொட்டு பார்த்துட்டு இதை தொட்டதுக்கப்புறம் தாண்டா என்னோடய கோவமே அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு கோவத்தில் கொந்தளிக்க கசமாக குறுக்க வந்துட்டு இருமா நேனி என்னதம்மா பிரச்சனை அதை முதல்ல சொல்லுன்மா. உடனே நேனியும் ஃபோன் எடுத்து காமிச்சு காலையில் தான் ஒரு அழகான ஃபோட்டோ எடுத்து அதை ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணேன் ஆனா ஒரே ஒரு லைக் தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு காட்டுவாளா. உடனே கசமாவும் நேனி ஒரு லைக் வந்திருக்கு இதை நினைச்சு நீ பெருமைப்படுன்மா. உடனே நேனியும் அந்த ஒரு லைக்கை போட்டதும் எங்க அம்மான்வா. உடனே கசமாவும் ஓ அம்மாவா அப்பனா நீ வருத்தப்படலாம் கரெக்டு தான்வா. இப்போ நேனியும் அழகான அனிமல்ஸை யாருமே கண்டுக்க மாட்டாங்கன்வா. கசாமாவும் அழகான அனிமல்ஸா, அழகான அனிமல்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஆஸ்திரேலியன் அனிமல் தான்ப்பா, உதாரணத்துக்கு கங்காருன்னு வானா. உடனே ஷின்சானும் அங்கிட்டு போய் உக்காரு, அழகான அனிமல்னா சாலா அது கோலா தான்டா, நான் தான்டா ஃபஸ்ட் இடம்வா. உடனே கசாமாவும் அப்போ நான் தான் செகண்டான்னு கேட்பான். உடனே ஷின்சானும் இல்லை இல்லை மசோதான்ப்பா செகண்டுன்வா. உடனே கசாமாவும் அப்போ நான் தேர்டான்வா. உடனே ஷின்சானும் அடக்கு இருக்கு பயபுள்ள போச்சன் தான்ப்பா தேர்டுன்வா. உடனே கசாமாவும் அப்போ நான் என்ன தாண்டான்னு கேட்பான். உடனே ஷின்சானும் நீ ஒரு விசித்திரமான வினோதமான ஒரு வகையானவன்டா, உன்னை என்ன சொல்கிறதுனே தெரியலன்வா. உடனே கசாமாவும் என்ன சொல்கிறதுனே தெரியலையான்னு சொல்லிட்டு கேரி பேக்குள்ள தலையை விட்டுக்கிட்டு டிப்ரெஷனில் போயிடுவான். எல்லாரும் கசமாக ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இப்போ நேனியில் அழகுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நான் தான் நான் தான் நான் தான் வாழா. உடனே ஷின்சானில் நீ தாம்மா அந்த லிஸ்ட்டில் இல்லாத ஒரே ஆள் நீ தான், டாஸ்மேனியன் டெவிலெல்லாம் யாருமா அழகில் செத்துப்பான்மா, நேனிக்கு வரும் பாருங்க கோவம். இந்த டைமில் வான்கோழி மாட்டேன் பிரின்சிபல் வந்துட்டு எல்லாருமே கிளாஸுக்கு வாங்கப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே கூட்டிகிட்டு போவார். இப்போ இவங்களும் உட்காந்து டிராயிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பிரின்சிபலும் கசாமாவோட டிராயிங்கை பார்த்துட்டு கசாமா இது என்னதுன்னு கேட்க கசாமாவும் நான் எங்கள் அம்மாவோட பேக்கில் இருக்க மாதிரி வரைஞ்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு கேட்பான்.
உடனே பிரின்ஸிபலும் கங்காருனாலே க்யூட்டு தான்ப்பான்வார். உடனே கசமாவும் என்ன சொன்னீங்க, க்யூட்டுனா சொன்னீங்க, நீங்களாச்சி சொன்னீங்களேன்னு சொல்லிட்டு கண் கலங்குவானா? உடனே ஷின்சான் குறுக்க வந்துட்டு, சார் உங்களுக்கு கண்ணாடி போட்டோ கண்ணு தெரியலையன்மா? உடனே கசாமால அசிங்கப்படுத்துறதுக்குனே கூட இருக்கான்மா. அடுத்து பிரின்சிபலும் மசாவதை பார்ப்பாரா? உடனே மசாவும், இங்கே பார்த்தீங்களா, நான் எனக்கு பிடிச்ச ஆப்பிளை சாப்பிட்ற மாதிரி வளைஞ்சிருக்கேன்மா. பிரின்சிபலும் ஜூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஷின்சான் பக்கமாக போக, ஷின்சான் அவனை வேலை சாப்பிட்ற மாதிரி வரைஞ்சிருப்பான். பிரின்சிபல் பார்த்துட்டு கோலானாலே சூப்பர் தம்பான்னு சொல்லிட்டு அப்படியே போச்சன் பக்கமாக போவார். போச்சானோ என்னமோ வட்டமாக வரைஞ்சி கிரிக்கி வச்சிருப்பான். உடனே பிரின்சிபலும், இது என்னப்பா இதுன்னு கேட்பாரு. உடனே ஷின்சானும், இதுதான்ப்பா கல்லுன்மா. பிரின்சிபலும், கல் நெஞ்சக்காரன், இதை போயிட்டு வரைகிறானேன்னு சொல்லிட்டு அப்படியே நேனி பக்கமாக போவார். நேனியும் என்னமோ ட்ரையாங்கல் மாதிரி ரெண்டு வரைஞ்சிட்டு இருப்பாளா? உடனே பிரின்சிபலும், என்ன இதுன்னு கேட்பாரு. நேனியும் பூனைக்காதுன்னு சொல்லிட்டு அந்த காதை வரைஞ்சி அப்படியே பெயிண்ட் அடிச்சுட்டு அதை அப்படியே கட் பண்ணி அவ காது மேலே ஒட்டிக்கிட்டு, இப்போ நான் பூனையாக மாறிட்டேன், இது அழகாக இருக்கான்னு கேட்பா. உடனே ஷின்சான்ல, மாடுக்கு மேக்கப் போட்டாலும் அது மாடுதான்மா. உடனே நீனில, நீ வாய முடுன்னு சொல்லிட்டு அவளை அவளே ஒரு செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுவா. பிரின்சிபலில், ஏய் ஸ்கூலுக்கு ஃபோன்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு வரு. ஆனால் நீனி கண்டுக்கிற மாதிரியே இல்லையே. இப்போ நீனி போட்டு அடுத்த செகண்டே ஒரு லைக் வருமா? உடனே நீனியில், நான் சாதிச்சிட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக குஷியாவா. ஆனால் அடுத்த லைக் வரவே வராது. என்ன இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவா. உடனே ஷின்சான்ல, எனக்கு தெரியும், அந்த ஒரு லைக்கை போட்டது கூட உங்கள் அம்மாவை தான் இருக்கணுமா. உடனே நீனியில, வயிற்றுச்சலை கொட்டிக்காதரா, இந்த ஃபோட்டோவில் நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாளா? நம்ம தலைவனும் அதை நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நேனியோட ஃபோனை பிடுங்கிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருவான். நேனி விடுவாளா? அவளும் பின்னாலே துரத்திட்டு போவா, மரியாதையே என் ஃபோனை கொடுடான்னு சொல்லிட்டு நம்ம தலைவனும், கூல் கூல் கூல், ஓகே இப்போ நீ ஒரு போஸ்ட் கூட அழகாக, நான் உன்னை ஃபோட்டோ எடுக்கிறேன்னுமானா. நேனியும் அழகாக ஒரு போஸ்ட் கொடுப்பா. நம்ம தலைவனும் டப்புன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிருவான். இப்போ நேனியில், அதான் ஃபோட்டோ எடுத்துடல, மரியாதையாக என்னோட ஃபோனை கொடுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாளா? இப்போ நம்ம தலைவனும், ஐயோயோன்னுவா, என்னடான்னு சொல்லிட்டு ஃபோனை பார்த்தா 3000, 4000, 5000 சொல்லிட்டு லைக் மட்டும் ஏறிக்கிட்டே இருக்கும். நேனியில், நான் காண்பது கனவா இல்லை நினவா, என்னுடைய கண்ணை என்னாலே நம்ப முடியலையே, என்னோட ஃபோட்டோக்கா இவ்வளோ லைக்னு சொல்லிட்டு புரிச்சு போவா. இப்போ அப்படியே கமெண்ட்டை படித்து பார்த்தா, வாலாபி சூப்பர், வாலாபி க்யூட், வாலாபி அழகாக சிரிக்குதுன்னு சொல்லிட்டு வாலாபி வாலாபின்னு இருக்கும். நேனியும் என்னடா இதுன்னு பார்த்தா, நம்ம ஷின்சான் ஃபோட்டோ எடுக்கும்போது பக்கத்தில் போச்சன் கவர் ஆகிட்டு இருப்பான். ஸோ நேனிக்கு பின்னால் இருக்கிற போச்சனுக்காக தான் எல்லாருமே லைக் பண்ணியிருக்காங்க. இப்போ நேனியில், அப்போ எனக்கு யாருமே பண்ணலையான்னு சொல்லிட்டு மனசுடைஞ்சு போயிடுவா. இப்போ பிரின்சிபல் வந்துட்டு கிளாஸ் எடுப்பார். உலகத்துலேயே மோஸ்ட் லவ்விங் அனிமல்னால் அது வாலாபி தான்ப்பா, ரொம்ப அழகாக சிரிக்கும், எல்லாருக்குமே வாலாபியை பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்படியே போச்சனை பார்த்தா பயபுள்ள கல்லை வரைஞ்சிட்டு அந்த புரிப்பில் அழகாக சிரிப்பான் பாருங்கள். நம்ம ஷின்சான்ல, சாலா போச்சன் நீ தான்ப்பா அழகு, நம்பர் ஒன் அனிமல்னு சொல்லிட்டு வாலாபி வாலாபி நல்லா புகழ்ந்து தள்ளுவாங்க. இப்போ நேனியில், எனக்கு கிடச்ச மரியாதை அவ்வளோதானான்னு சொல்லிட்டு பீரோலேருந்து முயல் பொம்மை எடுத்து பேக் டு பேக் பஞ்சு வைப்பா. உடனே ஷின்சான்ல, தனித்தீரு விலகிரு வீட்டிலேறி, நேனி கண்ணில் மட்டும் மாட்டாமரு, மாட்டினேனா உன்னோட ஃபோட்டோ வீட்டில் மாட்ட வேண்டியதான்வானா. எல்லாருமே நேனியை பார்த்து பயப்படுறதோட இந்த வீடியோ வந்து முடியுது கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்ம, வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாத்த விட முக்கியமாக ஏதாச்சும் ஒரு 2-3 வார்த்தை கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. ஓகேவா? டடா, பை பாய்.